தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி இன்றைய இறை செய்திக்கு கடந்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்றைய தினம் நம்முடைய திரு அவையானது திரு ஆட்சிப்பீட விழாவை வெகு சிறப்பாக ஆடம்பரமாக கொண்டாடியதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டங்களிலும் சூழலிலும் மேசை நாற்காலிக்காக பல்வேறு போராட்டங்கள் உலக அளவிலும் நாடுகள் அளவிலும் நம் வாழக்கூடிய சமூகத்திலும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கின்றன. ஆனால் திரு அவை இத்தகைய ஒரு விழாவை கொண்டாடுவதற்கு மிக முக்கிய காரணம் நமது திரு அவையில் கொண்டாடக்கூடிய தலைமைப்பிட அந்த இருப்பிடமானது ஏதோ அதிகாரத்தை கொண்டு மையப்படுத்தியது அல்ல, மாறாக அது பணி வாழ்வின் தொடக்கம் என்பதை இயேசு நேற்றைய தினம் நற்செய்தியிலே பேதுருவை அழைத்து உன்பெயர் பேதுரு, இந்த பாறையின் மீது என் திரு அவையை கட்டுவேன் என்று மிக அழகாக கூறுகின்றார். நீ எவையெல்லாம் அனுமதிப்பேயோ அவையெல்லாம் அனுமதிக்கப்படும், நீ எவையெல்லாம் தகர்த்தெறிவாயோ அவையெல்லாம் தகர்த்தெறியப்படும் என்று சொல்லி நற்செய்தியில் மிக ஆழமாக தெளிவுபடுத்துகின்றார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதை மையப்படுத்தி இன்றைய முதல் வாசகம் மிக ஆழமாகவும் அழுத்தமாக இருக்கின்றது. வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் யாக்கோபு மிக அழகாக அதிகாரம் 4 இறை சொற்றொடர்கள் 13-17 வரை நாம் தியானிக்கக்கூடிய பகுதியாக அமைகின்றது. என்ன சொல்லப்படக்கூடிய ஆழமான கருத்து? இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே நாம் ஓராண்டு தங்கி வணிகம் செய்வோம், நாம் பணம் ஈட்டுவோம், நாம் என்ற ஒரு எதிர்பார்க்காத அளவிற்கு நாளைய தினத்தை குற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொன்ன தெய்வம், நாம் நாளைய தினத்தை குற்றி பேசக்கூடியவர்களாக இருப்பதை யாக்கோபு இங்கு நமக்கு நினைவுபடுத்துகின்றார். நாளைய தினம் என்பது நம்முடைய கரங்களில் இல்லாத ஒன்று. பழமொழிகள் சொல்வது போல, நேற்று என்பது உடைந்த பானை, இன்று என்பது மதில் மேல் உள்ள பூனை, நாளை என்பது கையில் இருக்கும் மீனை என்று சொல்லி நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். இன்றைய முதல் வாசகம் மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் கூறுகின்றது. நாளைய தினத்தை குறித்து, நாளை நாம் இங்கு செல்வோம் அங்கு செல்வோம், நாம் இப்படிப்பட்ட காரியங்களை முன்குறித்து வைத்திருப்போம், நாளை நாம் செல்லக்கூடிய பயணத்தை குறித்து, நாம் குறிப்பாக பொருளாதார பிரச்சனைகளில் இருந்தால், தொழில்களிலே பிரச்சனைகள் இருந்தால், தொழில்களிலே வியாபார குறைவின்மை அல்லது நிறுவனங்களிலே வரக்கூடிய வருமானத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் குறித்து நாளை என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒவ்வொரு தனி மனிதரும் இதை பேசக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் விவிலியம் மிக அழகாக சொல்கின்றது, கடவுளுடைய திருவுளமானால், கடவுளுடைய சித்தமானால், நாளைய தினம் கடவுள் நம்மை அனுமதித்தால் நாம் இப்படி இருக்கலாம், இப்படி செய்யலாம் என்பதை இதனுடைய இறுதி வார்த்தை அதிகாரம் 4:17 மிக தெளிவுபடுத்துகின்றது. தீமையானது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் செய்யவில்லை என்றால் அது பாவம் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலைகளில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நாம் சிந்திக்கக்கூடிய தனி மனித வாழ்வில் நாளைய தினத்தை குறித்து, நாளைய பிரச்சனைகள் குறித்து நாம் கேள்வி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். தேவைதான். ஆனாலும் கடவுளுக்கு திருவடமானால், கடவுளுக்கு சித்தமானால், கடவுளுக்கு விருப்பமானால் என்று சொல்லி நாம் அதை தொடங்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபு வலியுறுத்துகின்றார். இந்த உலக காரியங்களில் பெரும்பான்மையாக, உலகில் நாம் பெரும்பான்மையாக பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பொருளாதார உயர்வை வைத்துதான் அவர் மிக உயர்ந்தவராக, மிக போற்றுதற்குரியவராக, மதிப்பு மிக்கவராக இந்த உலகம் கருதுகின்றோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அது மதிப்பற்றதாகவே சொல்லப்படுகின்றது. எடுத்துக்காட்டாக நாம் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கும் பொழுது, அந்த ஏழை லாசரும் பணக்காரனும் வாழ்ந்த அந்த சூழலில் ஏழை லாசருடைய நிலைமையும் பணக்காரனை பற்றி மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றது. யார் பின்னரசை சொந்தமாக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி. அதுபோலதான் நம்முடைய
பல்வேறு காலகட்டங்களில் நாம் வசிக்கும் இடங்களிலும் அலுவல்களிலும் இப்படிப்பட்டது தான் பேசிக்கொண்டிருக்கின்றோம். யார் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள், அவர்களுடைய திறமைகள் என்ன, அவருடைய பதவி என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, எல்லாவற்றையும். ஆனால் விழாக்கள் எல்லாம் நமக்கு சொல்வது, திரு ஆட்சிப்பிடம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது, திருத்தந்தை தன்னுடைய ஆட்சிப்பிடத்தில் அமர்ந்து அவர் தன்னை ஒரு சாதாரண ஏழையாக எளியவனாக கருதி அவர் அந்த ஆட்சிப்பிடத்தில் இந்த உலகளாவிய திருச்சபைக்கு பணி வாழ்வை நிறைவுபடுத்த, இயேசு கொடுத்த உன்னதமான பணியை செய்ய நம்முடைய முதல் திருத்தந்தை பேதருடைய வழித்தொண்டல்களில் அவர்கள் கொடுத்த அந்த வழிகாட்டுதலில் அந்த திருத்துது பணியை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். நமக்கும் வாய்ப்புகள் தரப்படுகின்றது. இங்கு நற்செய்திலே பார்க்கும் பொழுது மார்க்க நற்செய்தி அதிகாரம் 9 இறை சொற்றொடர்கள் 38-40 வரை பார்க்கின்றோம். சீடர்கள் எல்லாரும் அந்த பேய் பிடித்த நபருக்கு சுகம் கொடுக்க முடியாமல் இப்படி சீடர்களால் முடியவில்லை என்று சொல்லும் பொழுது எவ்வளவு காலம் உங்களோடு இருக்கப் போகிறேன் என்று சொல்லி இயேசு வலியுறுத்தி அதை ஏன் அவர்களால் ஓட்ட முடியவில்லை, ஏன் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி இறுதியாக நம்முடைய பெயரை சொல்லி உங்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் பேய்களை ஒட்டுகிறார்கள், நோய்களை சுகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இயேசு சொல்கின்றார், அவர் நம்மை சார்ந்தவராக இல்லை என்று சொன்னாலும் நம் சார்பாக செயல்படுகின்றார் என்று சொல்லி. பல நேரங்களில் உதவி செய்யக்கூடிய பலருக்கும் இந்த உலகத்தில் உபத்திரவங்களும் பாடுகளும் அநேகம் உண்டு. நன்மை செய்யக்கூடிய நபர்களுக்கு சமூகத்தில் இதோ ஒரு சமூக பொறுப்பையும் பணியும் எடுத்து செய்யக்கூடியவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவர்கள் அந்த பணிக்கு வரக்கூடாத அளவுக்கு தடைகளை உண்டாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அது திரு அவையின் வாழ்விலும் சமூகத்திலும் சமுதாயத்திலும் பிரதிபலிக்கக்கூடியதாக அமைகின்றது. ஆனால் இயேசு சொல்லக்கூடிய காரியத்தை நாம் நினைவு கூறுவோம். வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இந்த சமுதாயத்திற்கும் திரு அவையிலும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பிறர் செய்யும் பொழுது நாம் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்கள் மகிழ்வித்து அவர்கள் இன்னும் பணி செய்வதற்கு நாம் ஊக்கமூட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒழியே அவருடைய பணி வாழ்வில் தடைக்கற்களாக தடைகளாக இருக்கக்கூடாது என்பதை நினைவுபடுத்துகின்றார். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இயேசு காட்டிய வழியில் வாழ்வதற்கு நாம் பணி வாழ்வே நிறைவு என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து இறைப்பணிக்கு கடந்து செல்வோம், தொடர்ந்து வாழ்வாக்குவோம். ஆமீன். ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஒவ்வொரு நாளையும் தொடக்கத்தின் பொழுது ஆண்டவரே உமது கிருபையால் எங்களை உறுதிப்படுத்தும், உமது இரக்கத்தினால் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்த தருணங்களுக்காக எங்களை நினைவுபடுத்தி எங்கள் சொல்லாலும் செயலாலும் எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி கொள்ள ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. For more videos, keep watching and subscribe to our channel. Thank you.